தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்முடைய தீராத கடன் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட கோடி செல்வத்தை நமக்கு தேடி தருகின்ற அற்புதமான பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகார முறை என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக கடன் வாங்கி கொண்டு தான் இருக்காங்க. தான் சம்பாதிக்கும் பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இல்லாத பொழுதும் தவிர்க்க முடியாத சில நெருக்கடியான சூழல் வரும்பொழுதும் தான் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்றாங்க. இப்படி கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடணும்னா அற்புதமான பௌர்ணமி நாளன்று இந்த எளிய பரிகாரத்தை செய்தாலே போதும். அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வேண்டி இந்த எளிமையான பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய கடன் தொகையானது படிப்படியாக குறைந்து கடனே இல்லாத சூழலானது உருவாகும். நம் கடனை அடைப்பதற்கான புதிய வழியும் பிறக்கும். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் என்று யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். பௌர்ணமி நாளில் மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு உங்கள் வீட்டிற்கு வெளியே சந்திர தரிசனம் தெளிவாக கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செய்யணும். நிறைந்த பௌர்ணமி நாளன்று மாலை வேளையில் சந்திரன் உதயமான பின்பு 7 மணிக்கு ஒரு சுத்தமான தாம்பால தட்டில் ஒரு மஞ்சள் நிற துணியை விரித்து வைத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம், துளசி இலைகளை வைத்துவிட்டு சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளணும். மேலும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து கொண்டு 5-10 நிமிடங்கள் தரையில் அமர்ந்து தியான நிலையில் முழு மனதோடு சந்திர பகவானை நாம் வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். மனதில் ஒரு துளி கூட எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு வேண்டுதலை முடித்துவிட்டு தாம்பள தட்டின் மீது உள்ள இந்த மஞ்சள் துணியை அதில் உள்ள பொருட்களோடு ஒரு முடிச்சாக வைத்து மூட்டையாக கட்டி அப்படியே நிலைவாசல் படியில் கொண்டு வந்து நாம் கட்டிவிடணும். பிறகு கடனை அடைப்பதற்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். அடுத்த மாதம் பௌர்ணமி வரும் வரை அந்த முடிச்சு நிலைவாசலிலேயே இருக்கணும். அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு முந்தைய நாள் இந்த முடிச்சை அவிழ்த்து உள்ளே இருக்கும் பொருட்களை கால்படாத இடத்துல நம்ம வச்சிடணும். 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து ஏதாவது ஒரு கோவில் உண்டியலில் நாம் சேர்த்து விடணும். கடன் பிரச்சனை தீரும் வரை மாதம் மாதம் பௌர்ணமி தினத்தில் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நாம் செய்து வரும் பொழுது நம்முடைய கடன் தொகையானது படிப்படியாக குறைந்து கடனே இல்லாத நிலையானது உருவாகும். முழு நம்பிக்கையோடு சந்திர பகவானை வேண்டி நாம் இந்த பரிகாரம் செய்து வந்தால் 1 கோடி ரூபாய் கடன் கூட சுலபமாக அடைவதற்கு உண்டான வழியை சந்திர பகவான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அதிலும் மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மற்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி தினங்களில் இந்த பிரபஞ்சமே நேர்மறை ஆற்றலால் நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட தினத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலானது 100% நிறைவேறும். ஆகவே மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளன்று மாலை வேளையில் தவறாமல் சந்திர பகவானை வழிபட்டு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்முடைய தீராத கடன் பிரச்சனையானது முடிவுக்கு வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமிஷா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.